ஒன்ஸ் வேறுபடி. இப்போ நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய புது மண்டபம் தான் வந்திருக்கோம். இதை பற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்கள் எப்படி என்னன்னா, இப்போதைக்கு மதுரையில் மாலை எடுத்துட்டோம்னா விஷாலி மாலை தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் அந்த காலத்தில் வந்து மதுரையுடைய மாலை வந்து நம்ம புது மண்டபம் தான் செயல்பட்டுருக்கு. இதே ஆல்சோ நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் தான் கட்டியிருக்காரு. சரி, நம்ம டக்குன்னு உள்ள போய் ஒரு விசிட்டிங் போகலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம மட்டும் கூட, அந்த பெல்லையும் தட்டிவிட்டு ஆல் செட் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்படி ஏற்பட்டாலும் எந்த வழி ஏற்பட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 333 அடி நீளமும் 105 அடி அகலமும் 25 அடி உயரமும் கொண்ட இந்த புது மண்டபத்தில் சுமார் 125 தூண்கள் இருக்குதான். என் பேர் முத்துப்பாண்டி. புது மண்டபம் வியாபாரிகள் மற்றும் தையல் தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த மண்டபம் புது மண்டபமானது ஏறக்குறைய 375 வருஷ பழமையான மண்டபம். ஆனாலும் புது மண்டபம் என்ற பெயரை தாங்கி நிற்கிது. இங்கே 300 கடைகள் இருக்குது. பாத்திர கடைகள், புஸ்தக கடைகள், தையல் தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்களுக்கு உண்டான உபகரணங்கள் விற்கக்கூடிய அந்த பொருட்கள், சாமி அலங்கார பொருட்கள், அப்புறம் கைவினை பொருட்கள், கருவலையிலிருந்து சீமந்த வளையல், கல்யாண வளையல், சீமந்த வளையல் வரைக்கும் எல்லாமே வாங்கலாம். இங்கே உடனே தைக்கணும் அப்படின்னா கூட இங்கே முடியும். விசேஷங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஜாக்கெட்டோ ஒரு சட்டையோ ஒரு விழாக்களுக்கு வாங்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத புத்தகங்களே கிடையாது. பள்ளி ஸ்கூல் புத்தகத்துலேருந்து பாலிடெக்னிக் காலேஜ் மட்டும் இல்லாமல் பல ஜென்ரல் புக்ஸு, ஜோதிடம், ஆன்மீகம், வரலாறு புத்தகங்கள், கல்கி சம்பந்தமானது, அனைத்து விதமான நாவல்களும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து வரிசையாக 32 புத்தக கடைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷலிஸ்ட். இங்கே கிடைக்காத புத்தகங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே அனைத்து விதமான புத்தகங்களுமே கிடைக்கும். உங்களோட லேடிஸ்க்கு வந்து ப்ளவுஸ்க்கு வைக்கிற லேஸு, ப்ளவுஸ் பின்னாடி வைக்கிற கயிறு மணி ஹேங்கிங், டெய்லரிங் தேவையான கத்திரிக்கோள், தஞ்சாவூர் பொம்மை, டான்ஸிங் ராஜாராணி இருப்பாங்க, ராணி மட்டும் இருக்கும், பாபின் கேஸு, இந்த மாதிரி நூல் ஐட்டங்கள், மாற இந்திய அசோக சக்கரம், வாடாத மல்லிகைப்பூ. சரி, அடுத்து நாங்கள் வந்து பாத்திர உலகத்துக்குள்ளே என்ட்ரியானாங்க. பார்க்குறதுக்கு சும்மா தக தகன்னு மினிங்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப செம்ம கிரௌடாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் தூரம் நவுண்டு போனதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இரும்பு கடை சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டோம். இது சப்பாத்தி தவா, இது புளிப்பணியாரங்கள், இப்போ இருக்க புது மாடல், இது மஞ்சள் ஒரசர்கள், இது மருந்து ஒரசர்கள், இது ஆப்பச்சட்டி, தாளிப்பு கரண்டி, ஸ்கில்லட், இது கேஸ்டிங் ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது, 100 ரூபா வரும். விற்கிறங்களும் 100 ரூபா. இது கிரில் பேன், இது வீட்டிலே நீங்கள் பிரெட் டோஸ்ட்டு கிரில் எல்லாம் வீட்டிலே போகிற மாதிரி. இது கல் சட்டி, எல்லாம் வார்ப்பு உடச்சட்டி, எல்லாமே உடச்சட்டி, சைஸ் வாரியாக இருக்கும். சரி, ஒரு வழியாக நம்ம வெளியே வந்துட்டோம். மணி போனதே தெரில, 6 மணிக்கு உள்ளே போனது பார்த்தீங்கன்னா மணி 8:10. கரெக்டாக பாருங்கள், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம புது மண்டபம் இருக்குது. சரி, அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.